வசுதேவ சு மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் ஜகத்குரும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நமஸ்காரங்கள் இன்னைக்கு கோகுலாஷ்டமியை ஒரு கண்ணன் கதை ஒண்ணு பார்க்கலாம் வாங்கோ ரகுநாதர் ஒரு கிருஷ்ண பக்தர் கர்நாடக சங்கீதத்தில் பெரும் புலமை வாய்ந்தவர் புரந்தரி ஒரு கிருஷ்ண பக்தை அவள் கணிகை குலத்தை சேர்ந்தவள் ஒருமுறை ரகுநாதர் திருப்பதி சென்றபோது நடந்த சம்பவம் இது அவர் புரந்தரி வீட்டில் தங்க நேர்ந்தது ஒரு நாள் இரவு நடந்த சம்பவம் அன்று இரவும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதா என்று பெருத்த ஆர்வம் ரகுநாதருக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா வாங்கோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதை காண ஆவலோடு உறங்காமல் விழித்திருந்தார் ரகுநாதர் ராத்திரி பதினொன்றரை மணி இருக்கலாம் வழக்கம் போல புரந்தரி அழகா அலங்காரம் பண்ணிண்டா கூந்தல்ல மணக்க மணக்க பூ சூடி கொண்டாள் கையில வீணையையும் எடுத்துண்டா வாசல் கதவை மெதுவா திறந்து வீணையோட வெளியே நடந்தாள் புரந்தரி தூங்குவது போல பாவனை செஞ்சிருந்த ரகுநாதர் கடைக்கண்ணால் பார்த்தார் புரந்தரியிடம் ஒரு தெய்வீக கலை இருந்தது அவள் முகத்துல தென்பட்ட அந்த தூய ஒளிய பார்த்தா அவளை கை கூப்பி வணங்க வேண்டும் போல தோன்றியது வேணையோடு அவ போற காட்சி வேணையே ஒரு வேணையை தூக்கி கொண்டு நடக்கிறது போல தோற்றம் அளிச்சது அர்த்த ராத்திரியில அவள் தான் வழக்கம் போல அன்றும் கிளம்பி சென்றாள் ரகுநாதர் அதை பார்த்து சிந்தனையில் ஆழ்ந்தார் யார் இந்த ரகுநாதர் புரந்தரி அதை பத்தி பார்க்கலாம் கர்நாடக சங்கீதத்துல பெரும் புலமை பெற்றவர் ரகுநாதர் புரந்தரையின் பாட்டு அவர் உள்ளத்தை ரொம்பவே கொள்ளை கொண்டு விட்டது அந்த அளவுக்கு அவளுடைய குரல் இனிமையா இருந்தது ரகுநாதர் பிறந்த பிரதேசம் கர்நாடக மாநிலம் அவர் அங்கிருந்து திருப்பதிக்கு ஏழுமலையான தரிசனம் செய்ய வந்திருந்தார் ஏழுமலையான தரிசனம் செய்யறது அவருடைய வாழ்நாள் ஆசையா கனவா இருந்தது இப்போதான் வேலை அமைஞ்சது வெகுநாள் பயணம் செஞ்சு திருப்பதி வந்து சேர்ந்தார் ரகுநாதர் ஏழுமலையான தரிசிச்சார் அழகுல மயங்கி வேங்கடவன உடனே பிரிய மனமில்லை வேங்கடவனும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து என்னை கண்ணார கான் அப்படின்னு சொல்வது போல இருந்தது அவருக்கு அதனால அங்கேயே தங்கலாம்னு முடிவு பண்ணார் ரகுநாதர் ஆனா திருப்பதியில எங்க தங்குறது அப்படின்னு அவர் யோசிச்ச போதுதான் அந்த மதுர கானம் அவரோட காதுல வந்து விழுந்தது யார் இந்த தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையில குரல் வந்த திசை நோக்கி போனார் ஒரு வீட்டுல இருந்து வந்ததை பார்த்து அங்கு படியேறி சென்றார் அங்கு ஓர் இளம்பெண் இசை ஆராதனை நிகழ்த்தி கொண்டிருந்தாள் கையில் வீணையை மீட்டியவாறு அவள் பாடிய போது எது வீணையின் நாதம் எது அவள் குரல் என்று பிரித்தறிவதே ரொம்ப சிரமமா இருந்தது நெற்றில திருமண் தரித்து அவர் வீட்டின் உள்ளே வந்தது பார்த்த உடனேயே அவள் வீணையை கீழே வச்சிட்டு அவருக்கு வந்து நமஸ்கரிக்கிறா சுவாமி என் பெயர் புரந்தரி நான் வேங்கடவனின் அடியாள் ஒரு கிருஷ்ண பக்தை திருமால் அடியவரான தங்கள் வருகையினால என் இல்லம் புனிதமடை து அப்படின்னு புரந்தரி சொல்றா பெண்ணே உன் குரலும் இசையும் பிரமாதம் நான் கர்நாடக பிரதேசத்திலிருந்து வேங்கடவன் தரிசனத்துக்காக திருப்பதி வந்தேன் நானும் இசை பாடல்களால் கண்ணனை ஆராதிப்பவன்தான் நீ பாடியும் யாழ் இசைத்தும் ஆராதிக்கிறாய் நான் எழுதியும் பாடியும் போற்றுகிறேன் இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு ரகுநாதர் சொல்ற திருப்பதியில் இன்னும் கொஞ்ச நாட்கள் தங்கி வேங்கடவன காணணும் ஆவல் ஆனா எங்கு தங்குறதுன்னு தெரியல அப்படின்னு ரகுநாதர் சொல்ல என் இல்லத்திலே தங்களாமே சுவாமி ஆனால் நான் கணிகை குளத்தை சார்ந்தவள் என் குளம் கருதி தாங்கள் தயங்குவீர்களோ என்னவோ அப்படின்னு அவ இழுக்கிறா கிருஷ்ண பக்தர்கள் அனைவருமே ஒரே குலம்தான் பெண்ணே என் மகளை போன்றவள் இங்கேயே சில நாட்கள் தங்கிக் கொள்கிறேன் உன் பக்தி கலந்த பாடல்களே என் செவிக்குணவு அப்படின்னு ரகுநாதர் சொல்ல சாப்பாடு பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் எனக்கு தயார் செய்யறதுல உங்களுக்கும் சிறிது பரிமாறுறது எனக்கு பாக்கியம்தான் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே அவர் அங்கே தங்களானார் புரந்தரியின் விருந்தோம்பலோட வேங்கடவனின் தரிசனமும் அவருக்கு கிட்டியது களி கிரங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்ற குறையொன்றுமில்லாத அந்த கோவிந்தனை கண்ட போதெல்லாம் அவருடைய விழிகள்லேருந்து பக்தி கண்ணீர் பெருகியது எல்லாம் சரி ஆனா இந்த புரந்தரி வீட்ல நாம தங்கி இருக்கிறது சரியா இவளோ கணிகை குலத்தவள் இவளை தேடி ராத்திரியில யாரும் வருவார்களோ நாம இங்க தங்கி இருக்கிறதுனால அவர்களால வர முடியலையோ அதனால்தான் அவர்களை தேடி புரந்தரி ராத்திரியான வெளியே போகிறாளோ நள்ளிரவில் அவள் வெளியே செல்றதோட பின்னணி என்ன அப்படின்ற சிந்தனையோட அன்னைக்கு தூங்குறார் ரகுநாதர் மறுநாள் அவர் எழுந்திருக்கிற போது புரந்தரி அவருக்கு உணவு தயார் பண்ணிட்டு இருக்கா புரந்தரி நான் உன்னு கேட்டா நீ வெளிப்படையா பதில் சொல்லணும் அப்படின்னு ரகுநாதர் கேட்க புரந்தரி கலகலன்னு சிரிக்கிறா தினந்தோறும் நான் ராத்திரியில எங்க வெளியே போறேன் அப்படின்றத பத்தி தானே சொல்ல ரகுநாதர் அவளது வியந்தார் ஆம் அதுவே தான் சுவாமி தாங்களும் கிருஷ்ணபக்தர் நான் சொல்ற விஷயம் அந்தரங்கமானது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு என்னோட பாடல்ல நாட்டம் நான் பாடுறப்போ என்னோட பாடலுக்கேற்ப அவர் நடனம் ஆடி மகிழ்வது அவரோட வழக்கம் அவர் கொருத்தங்க

அவளுடைய கணவர் தான் பெரிய நடன கலைஞர் இருந்தாலும் இவரும் அப்பப்போ நாட்டியம் ஆடுவதுண்டு நான் கணிகையர் குலத்தில் பிறந்தாலும் இந்த ஒரு செல்வந்தர மட்டும் சார்ந்தே தான் இருக்கேன் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே தந்துடுறார் நாள்தோறும் இரவில் நான் வந்து பாட வேண்டும் அதுக்கு அவர் மகிழ்ச்சியோடு ஆடுவார் இதுதான் எங்களுக்குள்ள உள்ள ஒப்பந்தம் தாங்கள் விரும்பினால் இன்னைக்கு ராத்திரி என்னோட வந்து அவரோட நடனத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ரகுநாதர் திகைப்போட கேட்கிறார் அவரோட வீடு

ஒரு தூணின் மறைவில் காத்திருந்தார் ரகுநாதர் புரந்தரி அமர்ந்து வீணையை இசைத்தவாறே கண்ணனை பற்றி பாடலானாள் அப்போது ஜல் ஜல்ன சலங்கைகளின் ஒளி கேட்டது ரகுநாதர் மெதுவா தூண் மறைவிலிருந்து எட்டி பார்த்தார் அவர் உடல் புல்லரித்தது ஆம் கண் முன்னே ஓர் அதிசயம் நிகழ்ந்தது தலையில் மயில் பீலி இடையில் பட்டு பீதாம்பரம் அதில் செருகிய புல்லாங்குழல் காதில் குண்டலங்கள் கண்வெழிகள் இரண்டும் கண்ணனுக்கு பிடித்த நாவல் பழங்களைப் போல் உருண்டன மெல்லிய புருவங்கள் நீல தாமரைப்பூ போன்ற அழகிய கண்ணங்கள் ரோஜா பூ போன்ற உதடுகள் இடுப்புல கைய வச்சு பாலகிருஷ்ணன் குதித்தபடி ஆடலானான் அவன் ஆடிய அழகுல உலகமே சொக்குமென்றால் ரகுநாதரின் மனம் சொக்காதா என்ன ரகுநாதர் விழிகளால் அந்த காட்சியை பருகி ஆனந்தம் அடைந்தார் மெய் மறந்து மெய் சிலிர்த்து போனார் கொஞ்ச நேரம் ஆச்சு புறந்தரை

கண்ணன் ஆட்டத்தை நிறுத்தினான் அவரையே கனிவோடு பார்த்தான் மருகனும் பார்வையிலிருந்து மறைந்தான் மாயக்கண்ணன் என் கண்ணனை எங்கே காணோம் ரகுநாதர் கதறி அழுதார் புரந்தரி அவரை சமாதானப்படுத்தினாள் சுவாமி உங்கள் பக்தியின் மேன்மையை நான் அறிவேன் நீங்கள் ஒளிந்திருந்து கண்ணனை பார்த்தால் போதாது நேர்லையும் காண வேண்டும் என நான் விரும்பினேன் கண்ணனும் உங்களை நேரில் பார்த்து தன் கடாக்ஷத்தை உங்களுக்கு அருள வேண்டும் என்றும் நான் எண்ணினேன் என் இசையின் அபஸ்வரம் அறியாமல் தானாக நேர்ந்ததல்ல சுவாமி அறிந்து நானே உண்டு பண்ணியது உங்கள் இசை மனம் அபஸ்வரத்தை தாங்காது என்பதை நான் அறிவேன் நான் எதிர்பார்த்தது போலவே நீங்கள் தூண் மறைவிலிருந்து வெளிப்பட்டு நேரில் வந்து கிருஷ்ண தரிசனம் பெற்றீர்கள் தூணிலிருந்து கண்ணன் மட்டும்தான் நரசிம்மமாக வெளிப்படுவானா என்ன தூண் மறைவிலிருந்து பக்தரும் கூட வெளிப்படலாம் அல்லவா என்று சொல்லி புரந்தரி கலகலவன சிரித்தாள் எனக்கு கிருஷ்ண தரிசனம் செய் வைத்த நீயே என் குரு இனி ரகுநாதன் என்ற என் பெயரை உன் நினைவாக புரந்தரதாசன் என்று மாற்றிக் கொண்டு விட்டேன் என்று சொல்லி நெகிழ்ந்தார் புரந்தரதாசர் தாசி குலத்தைச் சேர்ந்த எனக்கும் ஒரு தாசரா எல்லாம் அந்த மாயக்கண்ணன் அருள் குளம் பாராது அருள் செய்பவன் அல்லவா அவன் என நெகிழ்ந்தாள் புரந்தரி கிருஷ்ணா நீ பேகனே பாரோ கிருஷ்ணா நீ விரைவாக வருவாய் என்று யமுனா கல்யாணி ராகத்தில் புரந்தரதாசர் பாடிய உன்னதமான கீர்த்தனை திருப்பதி ஆலய பிரகாரங்களில் எதிரொலித்தது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா வெங்கட்ரமணா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசாய மங்களம் அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்